இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் அதோடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா அதை நீங்கள் 5 நிமிஷத்தில் ரிகவர் பண்ண முடியும். அதை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் கூகுள் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு அது போயிடும். ஸோ கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும். அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸ் கூட இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸ் நிறையா வரும். ஸோ அதில் மேலே டாப்பில் 4வதாக செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் செக்யூரிட்டி. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த இமெயில் ஐடியை வச்சு அப்படின்னு வரும். ஸோ 40 பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு வருது மேலே. நான் இது வரைக்கும் 40 இதில் லாகின் பண்ணியிருக்கேன் இந்த இமெயில் ஐடியை வச்சு. இந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதோடைய பாஸ்வேர்டு எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இபே, டிஜி ஸ்டோர், கிராக்கர்.com இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது பாருங்கள். இதில் எதோடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். லிங்க்டன் இருக்குது பாருங்கள், LinkedIn.com. எது எல்லாம் நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதாவது எந்த மெயில் ஐடி வச்சு பண்ணிங்களோ அதுதான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் லூமன்ற ஒன்று கிளிக் பண்ண, கீழே பாருங்கள் மேலே இருக்கிற மெயில் ஐடி காமிக்குது, கீழே பாஸ்வேர்டு காமிக்குது. ஸோ பாஸ்வேர்டு அந்த ஐ சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுவாக இருந்தாலும் எந்த இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் பண்ணிங்களோ அதில் எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஈஸியாக அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.